வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மிக அதிக கனமழை பெய்தது. அதேபோல் கடந்த ஆண்டு கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் உச்சத்தை தொட்ட நிலையில் இந்த ஆண்டிற்கான கோடை காலம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழையின் அளவு படிப்படியாக குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதாவது இதுவரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 27 டிகிரி செல்சியஸ் அளவு வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது படிப்படியாக உயர்ந்து 37 டிகிரி செல்சியஸ் அளவு வரை வெயிலின் தாக்கம் காணப்பட்டு வருகின்றது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு மாதமாக 30 டிகிரி செல்சியஸ் அளவில் வெயிலின் தாக்கம் காணப்பட்டு வந்தது. இதனை அடுத்து இந்த வாரம் முழுவதும் வெயிலின் தாக்கம் 30 டிகிரியில் இருந்து 36 டிகிரி செல்சியஸ் அளவு வரை இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பதினோரு மணி அளவிலிருந்து 2 மணி வரை வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே காணப்படும் என்றும் வருகின்ற வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 தினங்களில் 37 டிகிரி செல்சியஸ் அளவு வரை வெயிலின் தாக்கம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.